செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அடுத்த மேலவளம் பேட்டையைச் சேர்ந்த அய்யனார் மற்றும் அவரது நண்பர் வீரமுத்து ஆகியோரை கடந்த ஞாயிற்றுக்கிழமை மர்மநபர்கள் வெட்டினர். இதில் அய்யனார் உயிரிழந்த நிலையில் வீரமுத்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இச்சம்பவம் தொடர்பாக மேல்மருவத்தூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டதில் உத்தரமேரூர் அடுத்த திருப்புலிவனம் கிராமத்தைச் சேர்ந்த கஞ்சா வியாபாரி ஒருவர் தனது கூட்டாளிகளுடன் சேர்ந்து தாக்குதலில் ஈடுபட்டது கண்டுபிடிக்கப்பட்டது. இந்நிலையில் இந்த வழக்கில் தேடப்பட்டு வந்த குற்றவாளிகளான வீரமணி, தினகரன், உத்தரகுமார், ராசையா, திலீத்குமார், ஞானப்பிரகாசம் ஆகியோர் மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடியில் உள்ள மாவட்ட உரிமையியல் நீதிமன்றத்தில் நீதித்துறை நடுவர் கலைவாணி முன்னிலையில் சரணடைந்தனர். இதைத் தொடர்ந்து அவர்களை கைது செய்த செம்பனார்கோவில் போலீசார் நாகப்பட்டினம் சிறையில் அடைத்தனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அடுத்த முக்காசபரூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் கொளஞ்சிநாதன் மகன் ஜெயக்குமார். இவர் அக்கிராமத்தில் அமைந்துள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் 12வது வகுப்பு படித்து வருகிறார். இந்நிலையில் பள்ளிக்கு சென்ற மாணவனை தலைமை ஆசிரியர் மரியா ஜோசப் ராஜா அழைத்து அதிகளவில் தலைமுடி வைத்துக் கொள்ளக்கூடாது என்றும் தலைமுடியை வெட்டிக்கொண்டு பள்ளிக்கு வர வேண்டும் என அறிவுரை கூறியுள்ளார். இதனால் மனவேதனை அடைந்த மாணவன் வீட்டிற்கு வந்து பூச்சி மருந்தை குடித்துவிட்டு மீண்டும் பள்ளிக்கு சென்றுள்ளார். பின்னர் இதுகுறித்து சக மாணவர்களிடம் தெரிவித்ததன் பேரில் மாணவனை வீட்டு ஆசிரியர்கள் சிகிச்சைக்காக உளுந்தூர்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பின்னர் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹோசூர் அரசநட்டி பகுதியைச் சேர்ந்தவர் 16 வயது சிறுமி. இவர் தாய் தந்தையை இழந்து உறவினர் ஒருவரின் வீட்டில் வாழ்ந்து வருகிறார். இந்நிலையில் ஹோசூர் அரசநட்டி சூர்யா நகரைச் சேர்ந்த நாகராஜ் என்பவர் அந்த சிறுமியிடம் பழக்கி பாலியல் தொந்தரவு செய்ததாக கூறப்படுகின்றது. இதுகுறித்து அந்த சிறுமி ஹோசூர் மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்ததன் பேரில் தீவிர விசாரணை மேற்கொண்டு நாகராஜை போக்சோ சட்டத்தில் கைது செய்து சிறையில் அடைத்தனர். திருவள்ளூர் மாவட்டம் அம்பத்தூரை அடுத்து மாதனாங்குப்பம் கிராமத்தில் தடியார் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி இயங்கி வருகின்றது. இந்த பள்ளி சென்னை மாநகராட்சிக்கு 2017 முதல் தற்போது வரை சொத்து வரி செலுத்தவில்லை என்று கூறப்படுகின்றது. இதுகுறித்து அம்பத்தூர் மண்டல வருவாய்த்துறை அதிகாரிகள் சொத்து வரியை செலுத்தக்கோரி பலமுறை பள்ளிக்கூட நிர்வாகத்திற்கு அறிவிப்பு கடிதம் வழங்கியும் அவர்கள் செலுத்தாததால் அம்பத்தூர் மண்டல அலுவலர் ராஜேஸ்வரி உத்தரவின் பேரில் உதவி வருவாய் அலுவலர் ரோகநாதன், வரி மதிப்பீட்டாளர்கள் புருஷோத்தமன், கேசவன் ஆகியோர் பள்ளிக்கு சென்று பள்ளியின் முதல்வர் அறை, அலுவலகம் ஆகியவற்றை மட்டும் பூட்டி சீல் வைத்தனர். தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்தில் இளம் சிறுத்தை எழுச்சி பாசறையின் மாவட்ட அமைப்பாளராக அலெக்ஸ் உள்ளார். இவர் வழக்கில் ஒன்றில் ஆஜராவதற்காக நீதிமன்றம் சென்றுள்ளார். அப்போது நீதிமன்றம் அருகே உள்ள கதர் கிராம தொழில் இணை இயக்குநர் அலுவலக வளாகத்தில் இவரது காரினை நிறுத்தி வைத்துவிட்டு சென்றுள்ளார். அப்போது திடீரென கார் முற்றிலும் எரித்துள்ளது. பின்னர் இதுகுறித்து தகவல் அறிந்து விரைந்து வந்த தீயணைப்புப் படை வீரர்கள் எரிந்த காரினை அடைத்தனர். இந்நிலையில் இவருக்கும் அதிமுகவை சேர்ந்த சேவல் ராஜா என்பவருக்கும் முன்பகை இருந்து வந்த நிலையில் சேவல் ராஜாதான் அலெக்ஸின் காரை தீ வைத்து எரித்திருக்கலாம் என அலெக்ஸ் தெரிவித்ததன் பேரில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கடலூர் மேற்கு மாவட்டம் திட்டக்குடி அருகே உள்ள கொரக்கை கிராமத்தில் சாந்தாயி அய்யனார் கோவில் உள்ளது. இதில் ஆதி திராவிடர் சமூகத்தைச் சேர்ந்த மக்களுக்கு வழிபட அனுமதி மறுக்கப்படுவதாக கூறப்படுகின்றது. இதுகுறித்து அப்பகுதி மக்கள் அரசு அதிகாரிகளிடம் புகார் அளித்தும் அவர்கள் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காததால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் தங்கள் வீடுகளில் கருப்பு கொடி ஏந்தி போராட்டம் நடத்தினர். அப்போது அய்யனார் சாமியை வழிபட எங்களுக்கும் அனுமதி அளிக்க வேண்டும் என ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த ராமநத்தம் காவல்துறையினர் பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தியதன் பேரில் அவர்கள் கலைந்து சென்றனர். நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் உள்ள 9 பள்ளிகளில் மாணவர்களிடம் அவர்களின் பாதுகாப்பு குறித்து கலந்துரையாடுதல் மூலம் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. மாநில குழந்தை உரிமைகள் ஆணையத்தின் உறுப்பினர் சரண்யா ஜெயக்குமார் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் ஒவ்வொரு பள்ளிக்கும் சென்ற அவர் மாணவ மாணவிகள் மற்றும் ஆசிரியர்களுடன் கலந்துரையாடினார். அப்போது குழந்தைகளின் உரிமைகள் என்னென்ன, அவர்களை பாதுகாக்கும் சட்டங்கள் என்னென்ன என்பது அவர்களுக்கு தெரிய வேண்டும் என தெரிவித்தார். குழந்தைகளுக்கு வந்து அவேர்னஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப தேவையாக இருக்குது. அவங்களோட உரிமைகள் என்னென்ன, அவங்கள பாதுகாக்கக்கூடிய சட்டங்கள் என்னென்ன அப்படிங்கிறது வந்து குழந்தைகள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். எனக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா போய் சொல்கிறதுக்கு இடமே இல்லை, நான் தற்கொலை மட்டும்தான் எனக்கு முடிவு அப்படின்னு ஒரு குழந்தையும் நினைக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நிறைய அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ் த்ரூ அவுட் த ஸ்டேட் நடத்திட்டு இருக்கிறோம்.
திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் அடுத்த கள்ளி மந்தையத்தில் மக்கள் தொடர்பு முகாம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா மாவட்ட ஆட்சியர் விசாகன் தலைமையில் நடைபெற்றது. இவ்விழாவில் உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சக்கரபாணி கலந்து கொண்டு 2607 பயனாளிகளுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். காஞ்சிபுரம் மாநகராட்சி வெள்ளைக்குளம் பகுதியில் உள்ள நவீன எரிவாயு தகன மேடையில் எரிவாயு மேடை, புகைப்போக்கி ஆகியவை கடந்த 6 மாதமாக பழுதாகி உபயோகத்தில் இல்லாமல் இருந்து வந்துள்ளது. இந்நிலையில் பயோகேஸ் மூலமாக மின்தகனம் மேற்கொள்வதால் பராமரிப்பு செலவுகள் அதிகம் ஏற்படுகின்றது. இதனை சரிசெய்து தரக்கோரி மின்தகனம் வைக்க அலுவலர்கள் மற்றும் பணியாளர்கள் மாநகராட்சி மேயர் மகாலட்சுமி யுவராஜ் அவர்களிடம் கோரிக்கை விடுத்திருந்தனர். இதையடுத்து மின்தகன மேடை புனரமைக்கப்பட்டது. இந்நிலையில் அந்த பகுதிக்கு சென்று காஞ்சிபுரம் மாநகராட்சி மேயர் மகாலட்சுமி யுவராஜ் அதனை மக்கள் பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்தார். சேலம் மாவட்டம் காட்டுக்கோட்டை ஊராட்சி மற்றும் அதன் சுற்றுப்புறங்களில் அதிக அளவில் மரவள்ளி கிழங்கு அறவை ஆலைகள் செயல்பட்டு வருகின்றது. இந்த ஆலைகளில் இருந்து வெளியேற்றப்படும் கழிவுகள் ஏரிகளில் கலப்பதால் அப்பகுதியில் நிலத்தடி நீர் பாதிக்கப்பட்டு வசிஷ்ட நதி நீர் ஏரிகள் அனைத்தும் மாசடைந்து பயன்படுத்த முடியாத நிலைக்கு நீர்த்தன்மை மாறியுள்ளதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டினர். மேலும் விவசாயிகள் பல்வேறு போராட்டங்கள் நடத்தி வந்த நிலையில் அந்த ஆலை மூடப்பட்டது. இந்நிலையில் தற்போது மீண்டும் மூடப்பட்ட மரவள்ளி கிழங்கு அறவை ஆலையை திறக்கும் பணிகள் நடைபெற்று வருவதை அறிந்த விவசாயிகள் மற்றும் ஐக்கிய விவசாய சங்கத்தினர் ஆலை திறக்க அனுமதி வழங்கக்கூடாது என வலியுறுத்தி சேலம் மாவட்ட ஆட்சியர் கார்மேகத்திடம் மனு அளித்தனர். காவிரி ஆற்றில் தற்போது வெள்ளம் ஏற்பட்டுள்ளதால் மேட்டூர் அணையில் இருந்து 132,000 கன அடி தண்ணீர் திறந்துவிடப்பட்டது. இந்த தண்ணீர் திருச்சி மாவட்டம் முக்கொம்புவிற்கு வந்து கொண்டிருக்கிறது. இதனால் காவிரி கரையோர பகுதியான கல்லணை சாலையில் உள்ள உத்தமர் சீலி, திருவெல் சோலை உள்ளிட்ட கிராம பகுதிகளில் பயிரிடப்பட்டிருந்த சுமார் 25 ஏக்கருக்கும் மேற்பட்ட வாழைகள், கரும்பு மற்றும் பெச்சிப்பூ ஆகியவற்றில் வெள்ள நீர் சூழ்ந்து சேதமடைந்துள்ளது. இதனால் பெரும் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். மேலும் காவிரி கரையோர பகுதிகளிலும் காவல்துறையினர் தடுப்பு அமைத்து பொதுமக்கள் ஆற்றில் இறங்க வேண்டாம் என எச்சரித்து கண்காணித்து வருகின்றனர். தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி அடுத்த பூதனஹள்ளி அருகே உள்ள காட்டுப்பகுதியில் சுமார் 48 வயது மதிக்க இரு ஆண்கள் சடலம் கிடப்பதாக அதியமான்கோட்டை காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் சடலங்களை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக தருமபுரி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் காவல்துறையினர் மேற்கொண்ட முதற்கட்ட விசாரணையில் இருவரும் கேரள மாநிலம் எர்ணாகுளத்தைச் சேர்ந்த சிவகுமார் பாஹி மற்றும் கோழிக்கோடு பகுதியைச் சேர்ந்த நிவில் குருஷ் என்பதும் தெரியவந்தது. மேலும் இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் பல்வேறு கோணங்களில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் முத்தையாபுரம், முள்ளக்காடு போன்ற பகுதிகளில் பள்ளி நேரங்களில் மிக குறைவான அரசு பேருந்துகள் இயக்கப்படுவதாக கூறப்படுகின்றது. இதனால் பேருந்துகளில் கூட்ட நெரிசலில் மாணவர்கள் படிக்கட்டுகளில் பயணம் செய்ய வேண்டிய நிலை ஏற்படுகின்றது. எனவே இந்த பகுதிகளில் பள்ளி நேரங்களில் கூடுதலாக அரசு பேருந்துகளை இயக்க வேண்டும் என வலியுறுத்தி முத்தையாபுரத்தில் இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தினர் ஒற்றை காலில் நிற்கும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் இந்து சமய அறநிலையத்துறைக்கு சொந்தமான 500 ஆண்டுகளுக்கு மேல் பழமை வாய்ந்த கௌரி மாரியம்மன் கோவிலில் ஆணி பெருந்திருவிழா துவங்கியது. இதில் கலந்து கொண்ட 1000 பக்தர்கள் அலகு குத்தி, தீச்சட்டி எடுத்தும், 1000 கண் பானை, மாவிளக்கு எடுத்து அம்மனுக்கு நேர்த்திக்கடன் செலுத்தினர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் அடுத்த மண்டவனூர், பூண்டி, பூம்பாறை, புல்பட்டி உள்ளிட்ட 30க்கும் மேற்பட்ட கிராமங்களில் விவசாயமே பிரதான தொழிலாக உள்ளது. இதில் மலை காய்கறிகளை தவிர்த்து பெரும்பாலான விவசாயிகள் மலைப்பூண்டுகளையே விவசாயம் செய்து வருகின்றனர். இதனிடையே ஆண்டுக்கு ஆண்டு வெள்ளைப்பூண்டு நடவு குறைந்து கொண்டே வருகின்றது. இந்த ஆண்டு 676 ஹெக்டேர் பரப்பளவில் மட்டுமே வெள்ளைப்பூண்டு விவசாயம் நடவு செய்யப்பட்டுள்ளது. கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்னர் 1000 ஏக்கர் பரப்பளவை தாண்டி விவசாயம் செய்யப்பட்ட மலைப்பூண்டு தற்போது சரிபாதியாக குறைந்து இருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மலைப்பூண்டு விலையின் வீழ்ச்சி காரணமாக மலைப்பூண்டு பயிரிடுவதற்கு விவசாயிகள் அதிக அளவில் ஆர்வம் காட்டுவதில்லை என்று கூறப்படுகின்றது. விழுப்புரம் மாவட்டம் டி எடையார் கிராமத்தைச் சேர்ந்த அருண் என்ற கல்லூரி மாணவனின் இருசக்கர வாகனத்தை அதே பகுதியைச் சேர்ந்த சரத், கீர்த்தி, சத்யன் என்பவர்கள் திருடியுள்ளனர். இதை அறிந்த அருண் 3 பேரையும் பிடித்து இருசக்கர வாகனம் திருட்டு தொடர்பாக 3 பேரிடமும் செல்போனில் வீடியோ மூலம் வாக்குமூலத்தை பதிவு செய்துள்ளார். மேலும் எனது இருசக்கர வாகனத்தை தரவில்லை என்றால் இந்த வீடியோவை காவல் நிலையத்தில் கொடுத்து விடுவேன் என்றும் அருண் மிரட்டியுள்ளார்.
இதனால் ஆத்திரமடைந்த சரத் கீர்த்தி சத்யன் ஆகிய மூவரும் அருணிடம் இருசக்கர வாகனம் தருவதாக கூறி தனியாக அழைத்து சென்று தங்களது கூட்டாளிகளுடன் சேர்ந்து அருணை கொலை செய்துவிட்டு கிணற்றில் வீசியுள்ளனர். இதையறிந்த கிராம மக்கள் ஒன்று திரண்டு மூன்று பேரையும் பிடித்து திருவெண்ணைநல்லூர் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். மேலும் இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் இறந்த கல்லூரி மாணவனின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ள தனியார் பள்ளியில் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு போதைப்பொருள் ஒழிப்பு குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் அப்பள்ளியில் படிக்கும் 11 மற்றும் 12 வகுப்பு மாணவ மாணவிகள் 500 மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். இதைத் தொடர்ந்து போதைப் பொருட்களை பயன்படுத்துவதால் ஏற்படும் விளைவுகள், போதைப் பொருட்களை பயன்படுத்துபவர்களை இனம் கண்டு அவர்களிடம் இருந்து போதைப் பொருட்களுக்கு அடிமையாகாமல் எவ்வாறு தங்களை தற்காத்துக் கொள்வது என்பது குறித்தும் காவல்துறை தரப்பில் மாணவர்களுக்கு எடுத்துரைக்கப்பட்டது. கர்நாடக மாநிலம் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வந்த கனமழையின் காரணமாக அங்குள்ள கபினி மற்றும் கிருஷ்ணராஜசாகர் ஆகிய இரு அணைகளும் முழு கொள்ளளவை எட்டியதால் இரு அணைகளின் பாதுகாப்பு கருதி உபரிநீர் வெளியேற்றப்பட்டது. இதன் காரணமாக தமிழக எல்லையான பிலிகுண்டுலுவில் தொடர்ந்து 4 நாட்களாக வினாடிக்கு 120,000 கனஅடியாக நீர் வந்தது. தற்போது கர்நாடக மாநிலத்தில் மழையின் அளவு குறைந்ததால் அணைகளில் இருந்து வெளியேற்றப்படும் உபரிநீரின் அளவும் குறைக்கப்பட்டு வருகின்றது. இதனால் தமிழக எல்லையான பிலிகுண்டுலுவில் நேற்று 100,000 கனஅடியாக இருந்த நீர்வரத்து தற்போது குறைந்து வினாடிக்கு 65,000 கனஅடியாக உள்ளது. நாமக்கல் மாவட்டம் பரமத்தி சாலையில் உள்ள பேங்க் ஆப் பரோடா வங்கியின் 115th ஆண்டு விழாவை முன்னிட்டு வங்கி மேலாளர் வாடிக்கையாளர்களுக்கு மரக்கன்றுகளை வழங்கினார். இதில் தமிழ்நாடு லாரி உரிமையாளர்கள் சம்மேளனத்தின் மாநில செயலாளர் வாங்கிலி கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். மேலும் வங்கி வாடிக்கையாளர்களுக்கு உடல்நிலை பரிசோதனை செய்யப்பட்டது. தூத்துக்குடியில் கடந்த 2 வாரங்களாக பலத்த காற்று வீசி வருவதால் காற்றாலை மூலம் கிடைக்கும் மின்சாரம் அதிகரித்துள்ளது. இதனால் மாவட்டத்தில் உள்ள கோவில்பட்டி, எட்டயாபுரம், கழுகுமலை, கையத்தார், தெய்வ செயல்புரம், வாகைக்குளம் போன்ற இடங்களில் உள்ள காற்றாலைகள் மூலம் நாளொன்றுக்கு 1,000 MW அதிகமாக மின்சாரம் கிடைத்து வருகிறது. காற்றாலை மூலம் அதிகப்படியான மின்சாரம் கிடைப்பதால் தூத்துக்குடியில் உள்ள அனல்மின் நிலையத்தில் கடந்த 10 நாட்களாக 2 அலகுகள் நிறுத்தப்பட்டு 3 அலகுகள் மூலம் 630 MW மின்சாரமே உற்பத்தி செய்யப்பட்டு வருகிறது. செங்கல்பட்டில் இருந்து காஞ்சிபுரம் செல்லும் சாலை தற்கால போக்குவரத்திற்கேற்ப அகலம் இல்லாமல் குறுகியதாக உள்ளது. இந்நிலையில் இந்த சாலையில் கனரக சரக்கு வாகனங்கள் அதிகமாக செல்வதால் சாலை சேதமடைந்து போக்குவரத்திற்கு பயன்படுத்த முடியாத நிலை உள்ளது. எனவே இந்த சாலையை விரிவாக்கம் செய்து மேம்படுத்த வேண்டும் என வாகன ஓட்டிகள் கோரிக்கை விடுத்ததை அடுத்து ₹448 கோடி மதிப்பில் சாலையை மேம்படுத்த நெடுஞ்சாலைத் துறையினர் முடிவெடுத்துள்ளனர். அதன்படி முக்கியமான 7 இடங்களில் பெரிய பாலங்களும் 90 இடங்களில் சிறு பாலங்களும் கட்டப்பட உள்ளன. மதுரையில் மீனாட்சி செவிலியர் கல்லூரியின் முதல் பட்டமளிப்பு விழா நடைபெற்றது. இந்த விழாவில் காவல்துறையின் முன்னாள் கூடுதல் தலைமை இயக்குநர் ரவி IPS கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். மேலும் இதில் மதுரை MMHRC-யின் தலைவர் மருத்துவர் குருசங்கர் மற்றும் காமினி குருசங்கர் ஆகியோர் கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்டம் கீரப்பாளையம் அருகே வடஹரிராஜபுரம் ஊராட்சியில் அங்கன்வாடி மையம் செயல்பட்டு வருகின்றது. இந்த மையத்தின் மேற்கூரை சுதலமடைந்து மின்சாரம் குடிநீர் வசதி இன்றி பழைய கட்டிடத்தில் இயங்கி வருகிறது. இந்நிலையில் அங்கு பயிலும் குழந்தைகளுக்கு ஆபத்து நேரிடும் நிலை உருவாகியுள்ளதால் அச்சமடைந்துள்ள பெற்றோர்கள், மாவட்ட நிர்வாகம் இதனை கவனத்தில் கொண்டு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர். கிருஷ்ணகிரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு எதிரே உள்ள ரயில்வே காலனி பகுதியைச் சேர்ந்தவர் சுந்தர். இவருக்கும் இவரது மனைவிக்கும் ஏற்பட்ட குடும்ப தகராறில் ஆத்திரமடைந்த அவர் தனது மனைவியின் கழுத்தை கறுத்து கொலை செய்துள்ளார். இதுகுறித்து தகவலறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் லட்சுமியின் உடலை மீட்டு உடற்கூராய்வுக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பின்னர் வழக்கு பதிவு செய்து தலைமறைவாக உள்ள சுந்தரை தேடி வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே கோசுக்குறிச்சியில் உள்ள RR கன்ஸ்ட்ரக்ஷன் நிறுவனத்தில் வருமான வரித்துறை சோதனை நடத்தி வருகின்றனர். கோசுக்குறிச்சி கரையூர் அருகில் அமைந்துள்ள அந்த நிறுவனத்தின் தற்காலிக அலுவலகத்திலும் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர். இந்த சோதனையில் பல்வேறு முக்கிய கோப்புகள் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது.
கர்நாடக மாநிலம் தலைநகர் பெங்களூருவில் அதிகாலையில் சாலையில் நடந்து சென்ற வாலிபரிடம் இருசக்கர வாகனத்தில் வந்த இரண்டு மர்ம நபர்கள் கத்தியை காட்டி மிரட்டி அவரிடம் இருந்த செல்போன் மற்றும் படத்தை பறித்துச் சென்றுள்ளனர். இதுகுறித்து அந்த வாலிபர் அளித்த தகவலின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் சிசிடிவி காட்சிகள் வாயிலாக குற்றவாளிகளை தேடி வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் பேரம்பாக்கம், திருவள்ளூர், பெரியகுப்பம் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த 10 மேற்பட்ட கிராம மக்கள் இன்று மாவட்ட எஸ்பி அலுவலகத்தில் புகார் மனு அளித்தனர். அந்த மனுவில் ஆன்லைன் டிரேடிங் வியாபாரம் மூலம் 1,00,000 ரூபாய் கொடுத்தால் மாதம் 10,000 ரூபாய் வருவாய் அளிக்கப்படும் என்றும், அப்படி இல்லை என்றால் 6 ஒருமுறை 1,00,000 ரூபாய் வழங்கப்படும் என்றும் கூறி பல கோடி வரை மோசடி செய்த தனஞ்சொழியன் மற்றும் அவர்களது உறவினர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க கோரிக்கை விடுத்தனர். மேலும் தங்களது பணத்தை பெற்றுத்தர வேண்டும் என்றும் அவர்கள் வேண்டுகோள் விடுத்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி புதிய பேருந்து நிலையம் எதிரே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக சீர்காழி ஒன்றிய மாநாடு தீர்மானத்தை நிறைவேற்ற வலியுறுத்தி ஒன்றிய செயலாளர் நீதி சோழன் தலைமையில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு புதிய கட்டிடம் கட்ட வேண்டும், பாதாள சாக்கடை திட்டத்தை உடனடியாக அமல்படுத்த வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். இதில் 100 மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். புதுக்கோட்டை நகர் அரசு முன்மாதிரி மேல்நிலைப் பள்ளியில் புதுக்கோட்டை வட்டார அளவிலான 44th செஸ் ஒலிம்பியாட் போட்டியின் விழிப்புணர்வு செஸ் போட்டிகள் நடைபெற்றது. இதில் பள்ளி முதல்வர் செந்தில், மாவட்ட விளையாட்டு அலுவலர் குமரன், மாவட்ட உடற்கல்வி அலுவலர் தங்கராஜ், பள்ளித்துறை ஆய்வாளர் குருமூர்த்தி, ஆசிரியர்கள் கலைமணி, ராஜாதி, அன்புமேரி முத்தால் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு செஸ் போட்டியை துவக்கி வைத்தனா்.